தமிழகத்துக்கு வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி தண்ணீரை திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை முன்தினம் கூட்டி கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று அறிவித்துவிட்டார் தண்ணீர் திறப்பதும் நிறுத்தப்பட்டு உள்ளது இந்நிலையில் கர்நாடக சட்ட மேலவையின் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க இயலாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து அணைகளில் உள்ள தண்ணீரை கர்நாடகா குடிநீருக்கு மட்டுமே பயன்படுத்துவது எனவும் பெங்களூரு மைசூரு குடிநீர் தேவைக்குத்தான் அணைகளில் தண்ணீர் உள்ளது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவை ஒரு மாநில அரசு அமல்படுத்த முடியாது என்று அறிவித்திருப்பதன் மூலம் அரசியல் சாசன சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து முன்னாள் சொசிலிட்டர் ஜெனரல் மோகன் பராசரன் கூறினார்

மேலும் உச்சநீதிமன்றம் நினைத்தால் மத்திய அரசின் மூலம் போலீஸ் மற்றும் ராணுவத்தின் அதிகாரத்தையே நேரடியாக பயன்படுத்த முடியும் என்றும் ராணுவத்தையே போலீஸையும் நிறுத்தி உடனடியாக உச்சநீதிமன்றமே காவிரி நீரை திறந்துவிட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்